ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த வீடியோவில் இந்த தேங்காயை பற்றி இன்றைக்கி சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த தேங்காய் வந்து எப்படின்னாக்கி மரத்துலேருந்து உரி வெட்ட பிறகு தேங்காய் உரிக்க ரெண்டு பேர் வருவாங்க, கிட்டிங்களா? ரெண்டு பேர் வருவாங்க, வந்து ரெண்டு பேர் தேங்காய் உரிப்பாங்க. அதில் அவங்களுக்கு சம்பளம் எப்படின்னாக்கி ஒரு தேங்காவுக்கு 1 ரூபா வச்சு அவங்க சம்பளம் எடுத்துக்குவாங்க. உரிக்கிறதுக்கு ஒரு தேங்காய் உரிச்சாக்கி 1 ரூபா அந்த மாதிரி. எப்படியும் இதில் ஒரு 500 தேங்காய் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இதுலேயே. ஆமாம், அப்போ 500 தேங்காய் உரிச்சாக்கி 500 ரூபா ரெண்டு பேர் வந்து உரிக்கிறாங்க. ஒரு அந்த பக்கமும் கொஞ்சம் தேங்காயெல்லாம் உண்டு. ரெண்டு பேர் வந்து போட்டி போட்டு தேங்காய் உரிப்பாங்க, கேட்டிங்களா? நீயா நானா அப்படின்ட்டு. வேறு பக்கத்துலேயும் நிறைய வயல்கள்லாம் இருக்குது. அப்படி ஒரு தேங்காய் உரிச்சாக்கி 1 ரூபா அவங்களுக்கு கூலி. இந்த தேங்காய் வந்து 1 கிலோ வந்து 25 ரூபா பார்த்துருங்க. இப்போ 1 கிலோனா ஒரு 25 ரூபானாக்கி இப்படியும் ஒரு சின்ன தேங்காயில் ஒரு 2 தேங்காய் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 தேங்காய்னா 1 கிலோ வரும். 1 கிலோ 25 ரூபாயும். ஆமாம், ஏன்னா நிறைய பேருக்கு விஷயம் தெரியாமல் இருக்கும்ல, தேங்காய் வந்து நம்ம வெட்டினதோட சரி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா வெட்டின பிறகு அதில் எவ்வளோ வேலைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வெட்டி போடுவாங்க, அது பிறகு நம்ம எடுத்து பறக்கி எடுத்து போடுவோம். அது பிறகு அவங்க வந்து ஒவ்வொரு தேங்காயும் உரிப்பாங்க. ஒவ்வொரு தேங்காய்க்கு 1 ரூபா வச்சு நம்ம அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவனுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு விஷயம் தெரியாமல் இருக்கலாம், அதுக்காக வேண்டி தான் இதை தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ. எப்படியும் இதில் நான் கவுண்ட் பண்ணலை, இனி வியாபாரிகள் வந்து தான் கவுண்ட் பண்ணுவாங்க. எடை போட்டு பார்ப்பாங்க மிஷினில் வச்சு, கிலோ கணக்கு தான். அதான் இப்போ ரெண்டு பேர் வந்து போட்டி போட்டு தேங்காய் வரிப்பாங்க, நீயா நானா அப்படின்னுட்டு. அதில் எப்படியும் ஆளுக்கு ஒரு 250 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ தேங்காய் உரிச்சிருக்கலாம். ஒரு வேலை ஒரு 600 தேங்காய் கூட இருக்கலாம், மேபி. பார்த்துருங்க எப்படி இருக்குன்ட்டு. 2 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு கிட்டத்தட்ட இது இத்தனை 50 சென்டில் இவ்வளோ தேங்காய் பறிக்குது. 2 மாதத்துக்கு ஒருக்கா 50 சென்டில். அந்த பக்கம் ஒரு 50 சென்ட், அதில் ஒரு அதுலேயும் மேபி இவ்வளோ தேங்காய்ட்ட வந்துடும். நல்லா மாதம் ஒரு 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு தென்னை மரத்துக்கு உரம் வைப்பாங்க. உரம் வச்சா தான் இவ்வளோ தேங்காய் கிடைக்குமே இல்லையா, அதில் இதுவும் கிடைக்காது. பார்த்தீங்களா, தென்னை மரங்கள் இப்படி காய்க்கணும். உரம் வைக்கலன்னாக்கி ஒழுக்காவே காய்க்காது. உரம் நல்லா வச்சுருந்தாக்கி மரமாக நல்லா காய்க்க முடியுங்க. நல்லா காய் இருக்கு. ஏன்னா உரிக்கிறவங்களுக்கு கூலி இல்லாமல் இருக்காது. இதையும் உரிக்கிறவங்களுக்கு ஒரு தேங்காய்க்கு 1 ரூபா வச்சு அவங்க வாங்கி கவுண்ட் பண்ணி வாங்கிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி இப்போ இதுலேயே ஒரு 600 தேங்காய் இருக்கவனாக்கி ரெண்டு பேர் சேர்ந்து குடிக்காங்கன்னா 300 ரூபா வருது. ஒரு அங்கேயும் அதே மாதிரி இருக்குது. இப்படி பக்கத்து வயல்கள்லேயும் இந்த மாதிரி தேங்காய் உரிக்க அதே ஆக்கள் போகுது பார்த்துருங்க. அப்போ ஒரு நாளைக்கு 2000 தேங்காய்ட்டே ஒரு ஆள் உரிச்சிரும். ஒரு ஆள் 2000 தேங்காய் உரிச்சாக்கி ஒரு நாளைக்கு சம்பளமே அவங்க 2000 எடுத்துருவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே டக்கு டக்கு டக்குன்னு அவ்வளோத்தையும் உரிச்சு போட்டுருக்காங்க. பரவாயில்ல, நல்லா ஸ்பீடாக உரிக்கிறாங்க. இது அதில் இது வந்து இது அந்த தேங்காய் மடல் பார்த்துருங்க. இது இந்த மடலும் ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு போகும், அது என்னன்னு கரெக்டாக தெரியல. இதுவும் ஒரு விலை வச்சு தான் வாங்குவாங்க. இந்த கயிறு தயாரிப்பாங்க தெரியுமா, அந்த கம்பெனிகளில் இந்த மடல்லாம் வாங்குவாங்க. அந்த மாதிரி தென்னை மரத்தில் எல்லாமே நம்மளுக்கு பயன் தான், எதுவுமே வேஸ்ட் ஆகாது. தென்னை மரத்தில் தேங்காய் மடல் கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கயிறு தயாரிக்கிறதுக்கு வேறு குழம்பு கூட்டி வைக்க தேங்காய் கிடைக்குது. வேறந்த ஓலையை வச்சு ஒரு ஒரு ஓலை தட்டி முனையலாம். விளக்கமாறு ஈக்கு அது இதுன்னு இங்கே நிறைய பேர் விளக்கமாறுக்கெல்லாம் ஈக்கு இழுத்துட்ருக்காங்க. ஆமாம், 1 கிலோ வந்து ஈக்கு வந்து 1 கிலோ 25 ரூபாயாம். 1 கிலோ ஈக்கு அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஓலை மட்டைகள் எங்கேயா கிடக்குனாக்கி யாருமே சும்மா ஓட மாட்டாங்க, டக்குன்னு பறவை கொண்டு போய் வீட்டில் இருந்து கிழிச்சிட்டு இருப்பாங்க. தினமரத்தில் அவ்வளோ யூஸ்ஃபுல், அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
தேங்காயில் நம்மளுக்கு எவ்வளோ பைண்ட் இருக்குது, தென்னை மரத்தில் எவ்வளோ பைண்ட் இருக்குது, அதோட விலைகள் என்ன, அது உரிக்கைக்கு என்ன அமௌண்ட் கேட்குறாங்க, இதை பற்றி தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிக்கனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோவில் நான் அதே இதே மாதிரி உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.